ஹாய், வணக்கம். நான் உங்கள் மக்கள் பசுமைக்கம் பாலாஜி. இன்றைக்கி ஒரு அழகான ஸ்டோரி பார்ப்போம். இன்றைக்கி என்ன விஷயம்னா, ஒரு ஊரில் ஒரு பெரியவர் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு, தன் வயலில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு எப்பவுமே தினமும் பார்த்தீங்கன்னா, அவர் வீட்டோட பக்கத்துலேயே ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அந்த ரயில்வே ஸ்டேஷனில் அவருக்கு டெய்லியும் போயிட்டு அப்படி வாக்கின்னு வர மாதிரி ஒரு திட்டத்தை அவரே நிர்வகிச்சுக்கிட்டார். தினமும் வயல் வேலையை முடிப்பார். சும்மா இருக்கிறப்ப அந்த ரயில்வே ஸ்டேஷனில் அப்படியே காலாட நடந்து போவார், அந்த நடப்பாதையில் போவார் வருவார். அப்படி இருக்கச்ச அங்கே என்ன பண்ணுறாங்க, ஒரு அம்மையார் வந்து அங்கே நிற்கிறாங்க. அப்போ இவரை பார்த்து கை தட்டி கூப்பிட்றாங்க, ஐயா அங்கே கொஞ்சம் வாங்கலேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதோ நிற்கிது இல்லையா, அந்த ட்ரெயினில் தான் நாங்கள் வந்தோம், நானும் எங்கள் வீட்டுக்காரரும். எங்கள் வீட்டுக்காரர் வந்து உணவு வாங்குறதுக்காக ஆப்போசிட்டில் போயிருக்காரு. பட் அவர் வர்றதுக்குள்ளே ட்ரெயின் எடுத்துருவாங்க போல், கொஞ்சம் எனக்காக ஒரு உதவி பண்ணுங்கள், அவர் கூப்பிட்டு வந்துடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து என்ன ட்ரெஸ் போட்டிருப்பார், எந்த மாதிரி இருப்பார், என்ன கலரு அப்படிங்கிற டீட்டெயிலெலாம் சொல்லி அவர்கிட்ட சொல்லி கூப்பிட்டு வர சொல்கிறார். இவரும் சரிங்கன்னு ஒத்துக்கிறார். இப்போ அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு இவர் ஒத்துக்கிட்டார். ஒத்துக்கிட்ட உடனே என்ன பண்ணுறாங்க, இவரும் போயிட்டு கூப்பிட்டு வந்துடுறாரு. அப்போ கூப்பிட்டது முன்னாடி இவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, உங்களுக்கு உண்டான கூலி என்னவோ அதை நான் கொடுத்துட்றேன், நீங்கள் போய் அவரை கூப்பிட்டுவாங்க அப்படின்னு சொன்னோடனே இவரும் ஓடி போயிட்டு அவங்க ஹஸ்பண்டை கூப்பிட்டு வந்து இவங்க ஒய்ஃப்கிட்ட ஒப்படைச்சிட்டாரு. அப்போ ரெண்டு பேரும் அந்த ஹஸ்பண்டை ஒய்ஃப் பேசியிருக்காங்க, இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பார்த்தா, அவர் அந்த நாட்டிலே நல்ல ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஞானி. அப்போ திடீர்னு அவங்களுக்கு ஷாக் ஆகிடுறாங்க, என்னடா இது இவ்வளோ பெரிய ஞானி நம்ம வேலை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்து, ஐயா மன்னிச்சிடுங்க, நான் வந்து உங்களை நீங்கள் யாருன்னு தெரியாமல் நான் உங்களை வேலை வாங்கிட்டேன், உங்களுக்கே கூலி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாரு, இவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, அம்மா ஆனால் நீங்கள் வந்து எனக்கு கொடுத்த கூலி திருப்பி கேட்டால் நான் திருப்பி கொடுக்க மாட்டேன், ஏன்னா நான் அது வந்து உழைச்சி சம்பாதிச்சுது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கதையில் என்ன நம்ம சொல்ல வரோம் பார்த்தீங்கன்னா, என்றைக்குமே உழைத்து சம்பாதிக்கக்கூடிய பணம் வந்து நம்மளுக்கு ஒரு சந்தோஷத்தை தரும். அதுதான் உழைத்தால் வாழ்வோம் அப்படின்ற, சந்தோஷமாக வாழ்வோம்ன்றது அந்த கதையோடைய அம்சம். மறுபடியும் ஒரு நல்ல ஸ்டோரியோடு உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அதுவரை உங்கள் மக்கள் பசுமை கம்பாலாஜி, நன்றி, வணக்கம்.